வணக்கம், இது வேணி சமையல். நம்ம இன்றைக்கி சேனலில் பயோ என்சைம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த பயோ என்சைமை மல்டிபர்பஸ் லிக்விட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம இன்றைக்கி எத்தனையோ விதமான கெமிக்கல்ஸை நம்ம அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சோப்பு, ஷாம்பு, ஹேர் வாஷ், க்ரீம்ஸ், துணி துவைக்கிற லிக்விடு, சோப்பு, பாத்திரம் கழுவுறதுக்குன்னு ஏகப்பட்ட கெமிக்கல்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த கெமிக்கல்ஸ்லாம் இல்லாமல் நம்மளால் வாழ முடியுமா அப்படின்னா நிச்சயமாக வாழ முடியும். இந்த கெமிக்கல்ஸ்னால் நம்ம உடம்புக்கு பல்வேறு விதமான பாதிப்புகள் ஏற்படுது. கேன்சர், தோல் வியாதிகள் நிறைய வருது. இந்த கெமிக்கல்ஸ் இல்லாமல் நம்மளே வீட்டில் நேச்சுரலாக இந்த லிக்விடை நம்மளே செஞ்சு யூஸ் பண்ணலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோன்னா, ஒரு பங்கு வெல்லம், 3 பங்கு பழத்தோள்கள், லெமன், ஆரஞ்சு, நார்த்தங்காய், சாத்துக்குடி இந்த மாதிரி ஏதாவது பழத்தோள் எடுத்துக்கலாம். 10 பங்கு தண்ணி, 15 கொள்ளளவுக்குள்ள ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்துக்கலாம். இதுக்கு கண்டிப்பாக பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் தான் யூஸ் பண்ணணும். தயவு செஞ்சு யாரும் மெட்டலோ சில்வர் பாத்திரங்கள், கிளாஸ் பாட்டில்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. இந்த பொருட்கள் எல்லாம் பாட்டிலில் போட்டு அதை நல்லா டைட்டாக மூடிக்கோங்க. ஏர் டைட்டாக இருக்கணும். அதில் நம்ம செய்கிற டேட்டை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த பயோ என்சைம் ரெடி ஆகிறதுக்கு 90 நாட்கள் ஆகும். இந்த முதல் 30 நாட்கள் வந்து இதில் வந்து நுண் உயிரிகள் ஃபார்ம் ஆகும். இதில் வந்து கேஸ் ஃபார்ம் ஆகும். அந்த கேஸை லேசாக முடியை திறந்து மூடணும். முதல் 30 நாள் அந்த கேஸ் வந்து ரிலீஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா கண்டெய்னர் வெடிச்சிடும். அதனால தான் கிளாஸ் பாட்டில்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறது. அடுத்த 60 நாட்கள் இதை வந்து திறக்க தேவையில்லை, அப்படி இருக்கட்டும். 90 நாட்களில் நம்மளுக்கு பயோ என்சைம் ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த பயோ என்சைமை நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி இந்த லிக்விடை மட்டும் தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த லிக்விடை வச்சு நம்ம நிறைய கிளீனர்ஸாக யூஸ் பண்ணலாம். அது என்னென்னங்கிறத நம்ம வர வீடியோக்களில் பார்க்கலாம். நன்றி.